ஜெயஹிந்த் தொடர்பான விவகாரத்தில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் கொங்கு ஈஸ்வரனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய கோரி அகில பாரத மக்கள் கட்சியினர் மத்திய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் அனுப்பினர். அண்மையில் சட்டமன்றத்தில் பேசிய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் நிறுவன தலைவருமான கொங்கு ஈஸ்வரன் ஜெயஹிந்த் என்ற சொல்லை ஆளுநர் உரையில் இல்லாததை குறிப்பிட்டு பேசியிருந்தார். இதற்கு பாஜக உள்பட பல்வேறு தரப்பினர் எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோவையில் அகில பாரத மக்கள் கட்சி சார்பாக மத்திய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் அனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் எஸ் ராமநாதன் தலைமையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அருகில் தபால் நிலையத்துக்கு வந்த அகில பாரத மக்கள் கட்சியினர் மத்திய உள்துறை அமைச்சருக்கு தபால் அனுப்பினர். இதுகுறித்து நிறுவன தலைவர் ராமநாதன் கூறுகையில், பாரத நாட்டின் பெருமையை கூறும் சொல்லான ஜெய்வின் குறித்து தவறான அர்த்தத்தில் பயன்படுத்திய சட்டமன்ற உறுப்பினர் கொங்கு ஈஸ்வரனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் எனவும் மேலும் அவரது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவருக்கு கோரிக்கை விடுத்தார். கடிதம் அனுப்பும் நிகழ்வில் அகில பாரத மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் டாக்டர் சரவணன், மாநில செய்தி தொடர்பாளர் மணிகண்டன், மாவட்ட தலைவர் இளங்கன்றல் சிவா, மாவட்ட துணைத் தலைவர் சேகர், மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன், மாவட்ட வர்த்தக அணி தலைவர் நாகராஜ் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்துகொண்டனர். ராமநாதன், அகில பாரத மக்கள் கட்சியோட நிறுவன தலைவர். சில தினங்களுக்கு முன்பு தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையில் ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தை வரல, அதனால் தமிழ்நாடு முன்னேறி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஜெய்ஹிந்த்ங்கிற வார்த்தைக்கு அவருக்கு அர்த்தம் தெரியுமா தெரியலையா, அவர் ஏதாவது மென்டல் மாதிரி பேசுகிறாராங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. சில அவங்க சோசியல் மீடியாவில் என்ன வருதுன்னா, அவர் வந்து இஸ்லாமியர்களாக வளர்க்கப்பட்டவர் அப்படின்னு. இஸ்லாமியரை நான் குறை சொல்லலை, இஸ்லாமியர்கள் நல்லவங்க இருக்காங்க, எவ்வளவோ நம்ம தேசத்துக்கு பாடுபட்டவங்க இருக்காங்க. ஒரு சில இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்தியா ஒழிக பாகிஸ்தான் வாழ்க அப்படிங்கிற கோஷம்லாம் போடுறாங்க. அந்த ரகத்தை சேர்ந்தவராக இருக்குமோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா ஜெய்ஹிந்துங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாமல் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாரு. இதை நாங்கள் வன்மையாக கண்டித்து உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்களுக்கு கடிதம் ஒன்று போட்டிருக்கோம். இவரை வந்து தேச விரோத பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணணும், அவரோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வந்து விட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் இன்றைக்கி வலியுறுத்தி லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம். இதை உள்துறை அமைச்சர் சரியான நடவடிக்கை எடுக்கணும். இனிமேல் பாரத தேசத்தை பற்றி யார் தரைக்குறவாக பேசினாலும் அவங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய், ஜெய்ஹிந்த்.